ரேபிட்டு குட்டி போட ஒரு பெட்டி செய்யணும் அப்படின்னா அதோட சைஸ் சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க. இது 7 இன்ச்சு அகலம், இது 11 இன்ச்சு நீளம். இதை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் செய்யணும். கீழே வந்து இரும்பு வலை, இரும்பு வலை அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது குட்டி போடும் போது போட்டு க்ளீன் பண்ணோம். ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் குட்டிங்களா, 30 டேஸ்ன்னு இல்லை, ஒரு 15 டேஸில் அந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஒன்று ஒன்றா வெளியில் வந்து உள்ளே போய் உக்காந்துக்கிடும். ஒரு 30 டேஸ் அப்படின்னும் போதெல்லாம் எல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும். அதுவே 40 டேஸ், 45 டேஸ்ன்னும் போது அந்த பாக்ஸை நம்ம தனியாக எடுத்துடலாம் வெளியே, சரிங்களா? இது நீங்களே வீட்டில் கூட இந்த நெஸ்ட் பாக்ஸ் செய்யலாம். நெஸ்ட் பாக்ஸ் இல்லாமல் இந்த கேஜுக்குள்ளேயே குட்டி போட வைக்கிறோம் அப்படின்னா ஒரு குட்டி அங்கே இருக்கும், ஒரு குட்டி இங்கே இருக்கும், ஒரு குட்டி இங்கே இருக்கும். இந்த பால் குடிக்காமல் 2 நாள் மிஸ் ஆகிற குட்டிலாம் 3ஆம் நாள் இறந்து போயிடும். அதுக்காக தான் இந்த நெஸ்ட் பாக்ஸ், சரிங்களா? 7 இன்ச்சு நீளம், 11 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு அப்படி இல்லைனா 3.5 இன்ச்சு வச்சுக்கிடலாம். உயரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக 10 நாளைக்கு அப்புறம் வெளியில் சாடி வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் எதுக்கு பசியோ அது வந்து குடிச்சிக்கிட்டு திரும்ப உள்ளே போய்க்கணும். 10 நாளைக்கு வரைக்கும் நம்ம தான் ஃபீட் பண்ணணும். அது கொடுக்குதோ இல்லையோ நம்ம ஒருக்கா ஃபீட் பண்ணணும், சரிங்களா? நம்மளே ஃபீட் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பாக்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த சைடில் இந்த வலையை வச்சு மூடிடுறோம். மூடிட்டு மேலே ஒரு டோர் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய முயல் எடுத்து முதல்ல மேலே விட்டுட்டு அது போட்ட குட்டி முயலுங்களெல்லாம் அள்ளி கீழே போட்டுட்டு இதை மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிடும். குடித்த பிறகு திரும்ப அதை நம்ம எடுத்து அதோட கூடலே விட்டுடலாம், சரிங்களா? இதில் என்ன டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ. இது கிறிஸ்துவ முயல் பண்ணை, நாகர்கோவில், தோவாளை ஏரியா. என் பேர் விஜய்.